அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறப்பு பதிவு. நான் வந்து அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அக்கா பொண்ணு ஒரு குழம்பு செஞ்சாங்க. அவங்க இப்போ தான் வந்து சமையல் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிஇ ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் இந்த பதிவு உங்களுக்காக நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம். நம்ம இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெயில் கடுகு அப்படியே நிற்குது, பொரிஞ்சிருச்சா? அது பொரியவே இல்லை. ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆயில் ஊத்துனதுக்கு அப்புறம் நானே நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறேன், இந்த கோல்டன் ப்ரௌன் டீப் ஃப்ரைலாம் சொல்ல பண்ணக்கூடாதுன்னு. அதனால இந்த அளவுக்கு போதும். இல்லை இன்னும் சேர்க்கணுமா? இல்லை ஒரு ஒன் மினிட்டா. ஓகே, இது பேர் வச்சிட்டிங்களா? இனிமேல் தான் வைப்பீங்களா? எனக்கு தெரிஞ்ச மாதிரியான காரக்குழம்பு. சரி சரி, உனக்கு தெரிஞ்ச மாதிரியான காரக்குழம்பு அதே வச்சுருவோம். பேர் எனக்கு தெரிஞ்ச காரக்குழம்பு. பூண்டெல்லாம் போட மாட்டியா? போட மாட்டிங்களா? ஏன்? நானே காரக்குழம்பு சேனலில் போட்டிருக்கேன், அதை பார்த்துருந்தவங்க நல்லா செஞ்சிருந்தோம். சரி பரவாயில்ல, ரொம்ப சிவப்பு விடாமல் இந்த அளவுக்கு சிவப்பு வச்சு எடுத்துருக்கேன். நல்லாயிருக்கும். உப்பு போட்டால் தக்காளி வதங்கன்னு சொல்லுவாங்க. நான் புளியிலே உப்பு போட்டதுனால உப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதனால் போட வேண்டாமா? உப்பு அதிகமாக இருக்கும். சரி சரி, இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா வதங்குறதுக்கு? எனக்கு அடுகே ரொம்ப நேரமும் புரிஞ்சுது. ஓரளவுக்கு வதங்கிச்சா? இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்துட்டு பொட்டேட்டோ போடுங்க. உனக்கு தெரிஞ்ச காரக்குழம்பு சொன்னல, அப்புறம் முருங்கைக்காய் போடுறதா இல்லைனா எனக்கு உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு போடுறதான்னு என் டவுட் வந்துச்சு. உருளைக்கிழங்கு போட்டாதான் வேகம். அதான் இல்லை இல்லை, எதை ஃபஸ்ட்டு போடணும்னு டவுட் வந்தது இல்லை. இப்போ உனக்கு டவுட் வந்தது? அப்புறம் எங்கள் பாட்டி சொன்னாங்க உருளைக்கிழங்கு தான் முதல்ல போடணும் அப்படின்னு சொல்லி. அதனால் அதனாலயா? இதில் கூட டவுட். இப்போ இதுவும் கூட கிளியராக தெரியல. இல்லை சரி, இப்போ என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? மஞ்சத்தூள். பெட்டியில் காசு போட்டு வச்சா காசு சேரும்ன்றதுக்காக. அப்படியா? இதெல்லாம் புது டிப்ஸாக இருக்கு. ஓகே, முருங்கைக்காவும் நல்லா வேகும். வேகுமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சாம்பார் தூளா? ஆமாம், இது வந்துட்டு எங்கள் வீட்லேயே அரைச்சது. போதுமா? மிளகாத்தூள் கம்மியா இருக்கு. இல்ல இல்ல, போதும் போதுமா? ஆ போதும். இப்ப பாக்குறதுக்கு நல்ல எம்மியா தான் இருக்கு. ஆ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் புளி ஊத்தணும். ஆ ஊத்தணும். மிளகாத்தூள் கொதிச்சா? இது இருக்குல்ல, இப்போ வந்து கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா பொரியல் மாதிரி வந்துடும். இப்படியே எடுத்துட்டிங்கன்னா இது பொரியலாகவும் இல்லைனா தொக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வேகணும் இல்லை? இப்படி எடுக்க முடியாது. வேகணும். அப்போ புளி ஊற்ற வேணும். இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டோம்னா குழம்புனா மட்டும் புளி ஊற்றணும். ஆமாம், குழம்புனா மட்டும் புளி தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ என்னது 2-in-1? ஆ 2-in-1. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி இது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோ.
தெரியுது, எப்படி தண்ணி நிறைய ஊத்திட்ட மாதிரி தெரியுது. இல்ல கொதிச்சா கரெக்டா இருக்கும். அப்படியே கொதிக்கலாமா, தட்டு போட முடியுங்களா? அப்படியும் கொதிக்கலாம், தட்டு போட்டு முடியும். சரி, இல்ல கரெக்டா இருக்கு. நல்லதாக இருக்குது, சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ எல்லாருமே இந்த பதிவு பார்த்தோம் இல்லையா, நிஜமாக வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. குழம்போட டேஸ்ட்டு அவங்க இப்போ தான் புதுசாக கற்றுக்குறாங்க, அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. சமையலுக்கு முக்கியமே பார்த்திங்கன்னா இந்த உப்பு காரம் புளியெல்லாம் சரியாக போட்டுட்டாலே சக்ஸஸ் தான். அது ரொம்ப சரியாக போட்டிருந்தாங்க. நம்ம வந்து உப்பு குறைவாக இருக்குன்னு உப்பு வந்து போட்டு கூட சாப்பிட வேண்டியதில்லை, சரியாக இருந்தது எல்லாமே. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அவளுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி.